அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம். அக்னிகலஞ்சியத்துக்காக இன்னைக்கு தங்க ராஜான்னு 800 வருஷத்துக்கு முன்னாடி அழைக்கப்பட்ட ஒரு ராஜாவை பத்தி தான் பார்க்க போறோம். உலகத்துல ஒவ்வொரு வருஷமும் உலக பணக்காரர் பட்டியல வெளியிடுவாங்க. எலன் மாஸ்க், பில்கேட்ஸ், அம்பானி, அதானி, இப்படி வருஷம் வருஷம் முதல் பணக்காரர் யாருன்னு மாறிக்கிட்டே இருக்கும். இப்போதைக்கு முதல் பணக்காரர் எலன் மாஸ்க் தான். அவருடைய இன்றைய சொத்து மதிப்பு 234 பில்லியன் அமெரிக்க டாலர், அதாவது இந்திய ரூபாய் மதிப்புல கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடி ரூபாய். இன்னைக்கு பசி, பட்டினி, ஏழ்மை, பொருளாதாரத்துல மிகவும் பின்தங்கிய நாடான ஆப்பிரிக்கா கண்டத்துல 800 வருஷத்துக்கு முன்னாடியே பல கோடி சொத்து வச்சிருந்த ஒரு ராஜாவை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவருடைய பேரு மான்சா மூசா. 14ஆம் நூற்றாண்டு மேற்கு ஆப்பிரிக்காவில இருக்க ஒரு நாட்டை ஆண்ட பேரரசர் மான்சா மூசா. மூசாவுக்கு 800 வருடங்களுக்கு முன்பே அவருடைய சொத்து மதிப்பு 400 பில்லியன் அமெரிக்க டாலர், அதாவது இந்திய ரூபாய் மதிப்புல 32 லட்சம் கோடி ரூபாய். இவர் தான் உலகத்துல இன்னைக்கு வரைக்கும் பெரிய பணக்காரர். மான்சா மூசா 1880ஆம் ஆண்டு பிறந்தவர். 1312ஆம் ஆண்டு மேற்கு ஆப்பிரிக்காவில இருக்கிற வாஸ்ட் மாலி என்ற நாட்டில தான் ராஜாவானாரு. அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட நாட்டின் எல்லைகள் இன்னைக்கு என்ன பேர் அழைக்கப்படுது அப்படின்னா, ஐவரி கோஸ்ட், செனகல், மாலி மற்றும் புர்கினோ போசோ. அதுவரை அவருடைய ஆளுகை இருந்துச்சு. திம்புக்கு வாசா என்ற நகரை தலைநகரா கொண்டு மான்சா மூசா ஆட்சி நடத்தினார். அவருடைய முக்கிய வருமானம் தங்கமும் உப்பும் தான். தங்கத்தையும் உப்பையும் உலகத்துல பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சாரு மான்சா மூசா. 1324ஆம் ஆண்டு சவுதி அரேபியால இருக்கும் முகமதியர் புனித நகரமான மெக்காவிற்கு புனித யாத்திரை போனாரு. வரலாற்றிலே மிகப்பெரிய சாதனையா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படியே சாதனையா பார்க்கப்படுது அப்படின்னா, அந்த புனித பயணத்துல தன்னோட 8000 பேரையும், வேலையாட்கள் மட்டுமே 12000 பேரையும், 100க்கும் மேற்பட்ட ஒட்டகங்களையும், ஏராளமான தங்கத்தையும் கொண்டு போனதாகவும், அவர் சென்ற வாகனம் இதுவரைக்கும் சஹாரா பாலைவனத்திலே சென்ற மிகப்பெரிய வாகனமா கருதப்படுது. அவருடைய இந்த பயணம் இதனாலதான் புனித பயணம் வரலாற்று சாதனையா பார்க்கப்பட்டுச்சு. ஆனாலும் இவரை தங்கராஜான்னு சொல்ல போறதுக்கு காரணம் இவர்கிட்ட இருந்த தங்கத்தாலையும் சொத்துக்களாலையும் இல்லை. பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தின் தகவலின்படி மூசாவினுடைய ஆட்சியில தான் உலகின் மிகப்பெரிய தங்க உற்பத்தியாளர் மூசா தான் சொல்லப்படும். அப்படி இருந்தும் இந்த பெயர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, தாங்கிட்ட உதவி கேட்டு வர்றவங்களுக்கு தங்க கட்டியத்தான் தானமாக கொடுக்கறதாகவும், அவருடைய தாராள குணமும் வாரி வழங்கும் வள்ளல் குணமும் தான் தங்கராஜான்னு சொல்றதுக்கு காரணமா அமைஞ்சதா சொல்லப்படும். இவரை அந்த நாட்டு மக்கள் அரசர்களுக்கெல்லாம் அரசர் அப்படின்னு தான் சொல்றாங்க. இவருடைய சொத்து மதிப்பை தாண்டி சொத்து சேர்த்தவங்க இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல யாருமே இல்லை. இவர் தான் இன்னைக்கு வரைக்கும் உலக பணக்காரர்களை நம்பர் ஒன். பிறர் இதயத்தை வெல்வதற்கு அதிக செலவெல்லாம் இல்லை, நல்ல குணம் இருந்தால் போதும். உன் வழியை நீ உணர்ந்தால் உயிரோடு இருக்கிறாய் என்று அர்த்தம். பிறர் வழியை நீ உணர்ந்தால் மனிதனாக இருக்கிறாய் என்று அர்த்தம். பணத்தால் நீ தங்க ராஜா இல்லை, குணத்தால் நீ தங்க ராஜா. நன்றி.